வெல்கம் பீவாஸ், எங்கள் மொட்டை மாடி தோட்டம் பாருங்கள். அது வெட்டி விட்டுருக்காங்க, தூதுவளை இருக்குது, இது இட்லி பூ. ஃபுல்லாக மழை வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு ஃபுல்லாக. இது வந்து உரம் சேகரிப்பு வச்சுருக்காங்க டப்பில். பாருங்கள் எல்லாமே, எல்லாம் என்னென்ன கிடைக்குதோ காய்கறி ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் தேர்ட்டி இருக்கணும். துளசி எல்லாம் இருக்குது. இது வெண்டைக்காவோட பூ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பூ விட்டுருக்குது, காய் பிஞ்சிட்ருக்குது, அழகாக இருக்கு. செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, பப்பாயா வருது, ரெண்டு பப்பாயா இருக்குது. ஒன்றுத்தில் வந்து மொட்டு விடுது, சின்னதாக மொட்டு விடுது பாருங்கள், பெரிதான் தெரியல. இந்த பூ விட்டுருக்கு. இது வாழை, இது வந்து நாட்டு ரோஜா, நாட்டு ரோஜா பட்ஸ் வச்சுருக்கு, பட் நிறைய பட்ஸ் இருக்குது. இது அடுக்கு செம்பருத்தி, இப்போ தான் பறிச்சுட்டு போனேன். இது வந்து பவழமல்லி சொல்லுவாங்க, மரம் நிறைய பூ கொடுத்துட்டான். இப்போ வந்து அந்த விதை வந்திருக்கும், அவ்வளோ விதை விட்டுருக்கு பவழமல்லி. தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இதுலேயே வெண்டைக்காய், ஒரு வெண்டைக்காய் செடி பக்கத்தில். இது மஞ்சள், மஞ்சள் செம்பருத்தி மொட்டு விட்டுருக்குது எல்லோ. இது வந்து மாமரம், இது மருதாணி. துளசி வந்திருக்காங்க. இது வந்து மறிக்கொழுந்து, மருவுன்னு சொல்லுவோம் இல்லையா, தவனா மருவுன்ட்டு மறிக்கொழுந்து. இது வந்து கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் பறிச்சிட்டோம், காற்றடிச்சு எல்லாம் ஒரு மாதிரி பாருங்க, பாசி பிடிச்சி போயிருக்கு. மெதுவாக நடக்கணும். இந்த மிளகு செடி வருது, மிளகு கொடி வருது, பூ பூத்துருக்கு பாருங்க. இது வந்து நித்திய மல்லி, கொஞ்சம் கொஞ்சம் பூ வரும், தலையில் வச்சுக்கிற அளவுக்கு பூப்பான். இவர் முருங்கைக்கலை பூ விட்டுருக்குறான், ஆனால் அந்த மழையில் எல்லாம் கொட்டிடுச்சு பூவெல்லாம், கொட்டி கொட்டி இல்லைன்னா நேரம் காய் காய்ச்சிருக்கோம். பூ பூப்பார், அப்புறம் கொட்டிடுவார். அதுதாங்க, அது கரும்பு. போன தை மாதம் வச்சோம், வளர்ந்துருக்கான்.